நண்பர்களே, இந்த காணொளியில் எவ்வளோ அருமையாக இந்த குருவிகள் சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த வேப்ப மரத்தில் அமர்ந்து கொண்டு மனிதர்கள்தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடாது, எவ்வளோ சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறது என்று பாருங்கள். வெளியே மலையில் நுழைந்ததால் தன்னுடைய இறக்கைகளை அதை உலர்த்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே சிதம்பரத்தில் மழை பெய்தால் அது மலையிலே நனைந்து விட்டது. இப்பொழுது அந்த மரத்திலே வந்து அமர்ந்து கொண்டு அந்த உள்ளே உள்ள ஈரப்பதத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த குருவி இப்போ அமர்ந்திருக்கிற பொழுது ஜோடி ஜோடியாக தான் அமர்ந்திருக்கிறது. இந்த இரண்டு ஜோடிகள் அதே மாதிரி உள்ளே தனித்தனியாக அமர்ந்து கொள்ளவில்லை. இந்த வகையான குருவி அது தன்னுடைய பார்ட்னரா என்று தெரியவில்லை, ஆனால் ஜோடியாக தான் அமர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளே ஒரு மூணு பேர் இருக்கு, மூணு பேருமே தனித்தனியாக ஜோடியாக தான் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக நனைந்து விட்டது என்று நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காணொளி எடுப்பதற்கு முன்பாக அதனுடைய இன்னொரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு உதவி செய்கிறது. அந்த
ரக்கைகளை சுத்தப்படுத்துவது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ தனித்தனியாகவே அவையாகவே செய்து கொள்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த இடத்துல இரண்டு உட்கார்ந்துருக்கிறது, இதுவும் ஒவ்வொன்றுக்கும் உதவி செய்து கொண்டிருக்க பார்த்துருக்கீர்களா? ஒரே மரத்தில் அந்த சைடில் ரெண்டு இருக்குது, இந்த சைடில் இருக்குது, இன்னும் ரெண்டு இருக்குது. ஜோடி ஜோடியாக தான் அமர்ந்து கொண்டு ஜோடியாக உதவி செய்து கொள்கிறது, அந்த ரக்கைகளை உலர்த்தி கொண்டிருக்கிறது. பேசிக்கொள்கிறது பாருங்கள். குருவிகளுக்கும் ஜீவன் இருக்கிறது, அவர்களுக்கும் அன்பு இருக்கிறது என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. நன்றி, வணக்கம்.